ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ ஃப்ரெண்டாக பார்த்த டிப் மாதிரி நம்ம எப்படி ஈஸியாகவே எடிட் பண்ணுறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கு இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம கைண்ட் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி நம்ம ப்ளஸ் பண்ணி கிளிக் பண்ணி 16:9 ரேஷன் நான் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ரேஷியோ தேவையோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ரேஷன் செலக்ட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணி நீங்கள் மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணுங்கள். உங்கள் இமேஜ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டேட் வந்து மே 1 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தாலாஜி அவர்களுக்கு வந்து பர்த்டே, அதனால் நம்ம அவர் இமேஜ் வச்சு நம்ம எடிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு இமேஜை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டு இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெண்டு இமேஜ் ஆட் பண்ணிச்சு. இந்த இமேஜுக்கு வந்து நம்ம இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் ஆக போகிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எதுக்காக நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்குறோன்னா, உங்களுக்கு அந்த இமேஜ் சைடில் வந்து இந்த பிளாக் கலர் தேர்த்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நம்ம அது ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் அந்த வீடியோ பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம அந்த இமேஜ் கிளிக் பண்ணலாம். இமேஜ் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து சிசர் ஆப்ஷன் பார்க்குற ஒரு ஆப்ஷன் பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபிங்கர் வச்சு நீங்கள் நல்லா ட்ராக் பண்ணிக்கோங்க, ஜூம் பண்ணிக்கோங்க பாருங்கள். அந்த சைடில் அந்த பிளாக் கலர் இருந்தது அதெல்லாம் நம்ம ஜூம் பண்ணிட்டோம். அது இருக்கும். அதுக்கடுத்தது வந்து நீங்கள் ஈக்குவல் ஆப்ஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈக்குவல் ஆப்ஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த ஈக்குவல் ஆப்ஷன் கொடுக்கலன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஜூம் அவுட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம ஈக்குவல் ஆப்ஷன் கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த இமேஜுக்கு செலக்ட் பண்ணுறேன். இந்த இமேஜுக்கு வந்து லைட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சு, ஆனால் இருந்தாலும் நம்ம இந்த இமேஜுக்கும் ஃபுல் ஆக்கிடலாம். ஓகே கேஸ், இந்த இமேஜுக்கு நம்ம ஆக்கிட்டு ஈக்குவல் ஆப்ஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண வச்சுருந்தான டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். நேர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த டெம்ப்ளேட்டு செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு என்னென்னு கேட்டீங்கன்னா, சிசர் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆஃப் பக்கத்தில் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ஒயிட் கலரில் ஃபுல் ஸ்க்ரீன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெம்ப்ளேட் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நீங்கள் பேக் வாங்க. பேக் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. முன்னாடி வந்து பிளெண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஓவர்லே மல்டி ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஒரு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் ஸ்க்ரீன் போயிட்டு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இமேஜ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனுக்கு மேலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டில். அதுக்கு இந்த பக்கம் வந்து டிக் பட்டன் கீழே இருக்கு பாருங்கள் ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் வந்து 2-0 கிடக்குங்க பாருங்கள். அது வந்து நீங்கள் ஃபுல்லாக மேலே இருக்க ட்ராக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த இமேஜ் டார்க் தெரியும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷனும் நீங்கள் ஃபுல்லாக கொடுங்க. அப்போ தான் அந்த டெம்ப்ளேட் டார்க்காகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அது ஃபஸ்ட்டு இந்த லைட் ப்ளூ கலரோட இது நல்லா டார்க்காகவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டிக் கொடுத்துடலாம். அதுக்கடுத்தது உங்களை வந்து உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்டில் வந்து ஆடியோ வேணால் வச்சுக்கலாம். இப்போ அந்த டெம்ப்ளேட் ஆடியோ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு வந்து நம்ம ஃபோல்டரில் இருக்க ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஆடியோ கிளிக் பண்ணி நம்ம ஃபோல்டரில் இருக்க அந்த ஆடியோ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஆடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆடியோ செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு அந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓகேனா, நீங்கள் வந்து இங்கே சைடில் வந்து எக்ஸ்போர்ட் பட்டன் ஆப்ஷன் பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். நான் ஹையில் வச்சுருக்கேன், அதை நான் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வச்சுட்டு நம்ம இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.